நான் வந்து நமது எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களது துணை எழுத்து அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற சாப்பிஸ் ருசி அப்படிங்கிற அந்த கதையை பற்றி சொல்ல வந்திருக்கேன். அந்த சாப்பிஸ் ருசி அப்படிங்கிற அந்த கதையில இருக்கிற கதாநாயகன் எந்த பள்ளியில அவர் படித்தாரோ அதே பள்ளிக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளராக அவர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போ அந்த பள்ளிக்குள்ள அவர் போகும்போது அவருக்குள்ள அந்த சாப்பிஸ் ருசி மறக்க முடியல. என்னன்னா, அந்த பள்ளியில அவர் நடந்த பகுதிகள், அவர் அந்த பள்ளியில இருந்தது ஒவ்வொன்றா அவருக்கு ஞாபகம் வருது. அவர் எல்லாரும் அந்த பள்ளியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சார் சார்னு கூப்பிடும் போது அவர் சொல்றாரு, இல்ல நான் அந்த பள்ளியோடைய மாணவன் தான், நீங்க என்ன சார்னு கூப்பிட வேண்டாம் அப்படின்னாலும் எல்லாரும் சார்னு கூப்பிடுறாங்க. அந்த வராண்டால அந்த தாழ்வாரத்துல அவர் நடந்து போறாரு. அந்த பள்ளிக்கூடத்துல அவர் படிச்ச பள்ளிக்கூடத்துல ஒரு சிறப்பு அழைப்பாளர் அழைக்கப்பட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ அவர் நினைக்கிறாரு, இதே பள்ளிக்கூட வராண்டால நம்ம தலை குனிஞ்சி நடந்து போவோம், எங்க தூரத்துல இருந்து நம்ம தலைமை ஆசிரியர் டே யார் அது அப்படின்னு சத்தம் போட்டு வரோம்னு பயந்துட்டு போவோம், அதே வராண்டால இன்னைக்கு கைவீசி நடந்து போயிட்டு இருக்கோம், காலம் எப்படி எல்லாம் மாறுது அப்படின்னு அவர் நினைச்சிட்டே போகும்போது அந்த சின்ன வயசு பள்ளிக்கூட பயத்தை காமிச்சிருப்பாரு. எப்படின்னா, இன்னைக்கு பயங்கரமா மழை பெஞ்சி இந்த பள்ளிக்கூட அப்படியே இடிஞ்சு தரமட்டம் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு லீவ் விட்டுருவாங்களே அப்படின்னு நம்ம சின்ன வயசுல யோசிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு தூங்கி ஒரு 10 வயசு அதிகமாயிட்டு நாளைக்கே நம்ம பெரியவங்களா ஆயிட்டோம்னு சொன்னா அந்த ஸ்கூலுக்கு நம்ம வர வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்படி நினைச்சு பார்த்திருப்போம். இந்த ஸ்கூல்ல விட்டு நம்ம வெளியே போறதுக்கு என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் யோசிச்சிருப்போம். ஒவ்வொரு மாலை நேரத்திலையும் நைட்டு தூங்கும் போது என்ன நினைச்சுக்குவோம், இன்னைக்கு நைட்டு பயங்கரமா மழை பெஞ்சு நாளைக்கு லீவ் விட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை, அதாவது நாளைக்கு லீவ் விடுறாங்கிற சந்தோஷம் இருக்கே, அதை இப்ப வரைக்கும் என்னால அந்த அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல அப்படின்னு ஆசிரியர் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பள்ளிக்கு போயிட்டு வர்றதுங்கிறது எப்படின்னா, ஒரு சிங்கத்துடைய வாயில அந்த சிங்கத்தை வழி நடத்துற அந்த சர்க்கஸ்கார் உள்ள போய் எப்படி வெளியே வராரோ அப்படி ஒரு சாகசம் நிறைஞ்சதா இருந்துச்சு. பள்ளி வாழ்க்கைங்கிறது இப்போ யோசிக்கும் போது சுவாரஸ்யமா இருக்கு, அனுவா படித்து கொண்டிருந்த காலத்துல அது அப்படி இல்லை அப்படின்னு அவர் சொல்ல வந்தாரு. அது உண்மையா, உண்மையும் அதுதான், ரொம்ப தத்ரூபமா அவருடைய எழுத்துக்கள் இருந்தது. இதுல ரொம்ப என்னுடைய மனசு தொட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பர்சனலா என்னுடைய மனசை ரொம்ப டச் பண்ண விஷயம், தொட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய நட்பை பத்தி யோசிப்பார். இந்த பள்ளிக்கூடத்துல நம்ம படிச்சோம், அப்ப நம்ம கூட படிச்ச பிள்ளைங்க அப்படின்னு யோசிக்கும் போது முத்துராஜ்ங்கிற ஒரு நண்பனை பத்தி யோசிப்பாரு. அந்த முத்துராஜ்ங்கிற நண்பன் 7வது படிச்சுட்டு இருக்கும் போது பாதியிலேயே உண்டு குடும்ப சூழ்நிலை காரணமா பக்கத்துல இருக்கிற ஒரு மில்லுக்கு பயிற்சிக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு சொல்லி போனவன் தான். அப்படியே டெய்லி அவன் காக்கி சட்டை காக்கி பேண்ட் போட்டுட்டு டெய்லி சைக்கிள் மறிச்சிட்டு போறத அவங்க பள்ளிக்கூடத்துல எல்லா நண்பர்களும் பார்ப்பாங்க, இவரும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்ட நம்ம கதாநாயகனும் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் அந்த ஒவ்வொரு வருஷமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பள்ளிக்கூடங்கள்ல ஒவ்வொரு வருஷமும் அந்த முடிவுல வருஷத்துடைய முடிவுல அந்த மாணவர்கள் எல்லாம் அந்த ஸ்கூல் யூனிஃபார்மோட நிக்க வச்சு போட்டோ எடுத்து எடுத்து வைக்கிறது பழக்கம். அந்த மாதிரி நாளைக்கு ஸ்கூல்ல போட்டோ எடுக்க போறாங்கன்னா இன்னைக்கு நைட் எல்லாம் பிள்ளைங்க வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க. இந்த விஷயம் வந்து யாருக்குன்னா நம்ம முத்துராஜுக்கு தெரிஞ்சிருச்சு. மறுநாள் முத்துராஜும் போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஸ்கூலுக்கு வந்துடுறாரு. அந்த பள்ளியில எல்லாருமே பள்ளி சீருடையோட இருக்காங்க, இவரு மட்டும் காக்கி சட்டை காக்கி பேண்ட்ல ஒரு மரத்து நிழல்ல வந்து நின்றுட்டு இருக்காரு. என்னையும் கூட சேர்த்து 7வது எடுக்கும்போது என்னையும் சேர்த்து போட்டோ எடுக்கணும்னு நின்றுட்டு இருக்காரு. அவங்க ஆசிரியர்களுக்குள்ள ஒரே இவரை சேர்த்து எடுக்கலாமா எடுக்க வேண்டாமான்னு பேசிட்டு இருக்கும் போது, சார் நானும் பாதி வருஷம் படிச்சேன் இல்லைங்க சார், நீ தான் படிப்பு விட்டு போயிட்டேடா, உன்னை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு வாதியாரங்க கேட்கிறாங்க. சார் நான் தான் பாதி வருஷம் 7வது படிச்சேன் இல்லைங்க சார், என்னையும் நீங்க எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப அடமானும் போது அந்த கணித ஆசிரியர் சொல்றாரு, சர்டிபிகேட்டா சார் கேட்கிறான், போட்டோ தானே கேட்கிறான், சேர்த்து எடுத்துருவோம். அப்ப நின்று ஒரு போட்டோ எடுக்கிறாரு. இந்த நிகழ்வை அவர் நினைச்சு பாக்குறாரு. எல்லா பள்ளி சீருடையில அந்த ஒரு முத்துராஜ் மட்டும் அது உழைப்பின் அடையாளமா இருக்கிற காக்கி சட்டை காக்கி பேண்ட்ல 7வது படிக்கும் போது எடுத்த போட்டோ. அதை யோசிக்கிறாரு உட்கார்ந்து. இவர் நிறைய வீடு மாறினதுல அங்கங்க அலைஞ்சதுல வந்து அந்த போட்டோ வந்து நம்ம கதாநாயகிட்ட இல்லை, நம்ம சிறப்பு அழைப்பாளர்கிட்ட இல்லை, தொலைஞ்சிருச்சு. ஆனா ஒவ்வொரு வருஷமும் அந்த முத்துராஜ் மட்டும் தான் கூட படிச்ச அந்த 24 பேருக்கும் தான் கூட படிச்ச நண்பர்களுக்கு வருஷம் வருஷம் பொங்கல் வாழ்த்து அனுப்புறாரு அப்படிங்கறது கேள்விப்பட்டாரு.
அந்த பள்ளி அந்த விழாவுக்கு இவர் சிறப்பு அழைப்பாளரா போன அந்த விழாவுக்கு ஒரு சில பழைய நண்பர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேக்குறாரு, ஏ முத்துராஜ் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க 2 மாசத்துக்கு முன்னாடிதான் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர் ஆச்சரியப்படுறாரு, நம்ம வாழ்க்கையோடைய துவக்கத்துக்கு இப்பதான் வந்திருக்கோம், அவன் 14 வயசுலயும் சம்பாதிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வாழ்க்கையில அவனுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு வளர்ந்து இதுக்கு இவ்வளவு அவசரமா வளர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லி முத்துராஜ் அப்படி யோசிச்சுட்டே ஒரு விஷயத்த சொல்றாரு, நீங்க வந்து எங்க வேணா உங்க பிள்ளைங்களை வந்து டூர் கூட்டிட்டு போறது மத்த எல்லா விஷயத்தையும் விட்டுருங்க, நீங்க படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு, நீங்க படிச்ச அந்த வகுப்பறை, நீங்க உட்கார்ந்திருந்த அந்த பெஞ்சு, நீங்க இங்க சிந்தி ஊத்துன அந்த பெஞ்ச் ட்ரா, இதெல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு காட்டுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை நான் படிச்சுட்டே இருக்கும்போது என்னுடைய மனசுல என்னுடைய பள்ளிக்கு நான் போயிட்டேன். அவர் அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு, நாங்களாம் 7வது முடிச்சிட்டோம், 8வது முடிச்சிட்டோம், அடுத்து படிச்சு இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம், எல்லாரும் வந்துட்டோம், ஆனா முத்துராஜ் மட்டும் வந்து 7வதுல அப்படியே நிக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அந்த பள்ளி பருவத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கான் முத்துராஜ் மட்டும். இன்னைக்கும் அவனுடைய எல்லா பள்ளி தோழர்களை பார்க்கும்போதும் குறுக்க கையை கட்டிட்டு ஒரு மாணவன் மாதிரி, 7வது படிக்கிற மாணவன் எப்படி பண்ணுவானோ அதே மாதிரி கை கட்டி அவனுடைய சக மாணவர்கள் கூட ஃப்ரெண்டுங்க கூட அவன் பேசுறான். ஏன்னா அவங்களாம் நல்ல நல்ல ஸ்தானத்துக்கு போயிட்டாங்க, இவன் மட்டும் இன்னும் இந்த மில்லுல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த நட்புடைய பெருமை தன்னுடைய தனது நண்பனை பத்தி அவர் யோசிக்கிறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய பாலிய வயதுக்கு நான் போயிட்டேன், என்னுடைய பள்ளிக்கூடங்கள் எனக்கு ஞாபகம் வந்தது. என்னோட பள்ளியில நான் 11வது படிச்சிட்டு இருக்கும் போது என் கூட இருக்கிற என்னோட சக தோழிக்கு திருமணமாகி 12வது அவ வரவே இல்லை, எனக்கு அவ ஞாபகம் வந்துச்சு. விஜயலட்சுமின்னு எனக்கு அவ ஞாபகம் ரொம்ப வந்துச்சு. 12வது படிக்காம அப்படியே 16 வயசுலயே திருமணமாகி போனேன். அந்த பொண்ணு இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம். அதுக்கப்புறம் என்னோட பிள்ளைங்களுக்கு எங்க நான் கூட்டிட்டு போனாலும், எந்த இடத்துக்கு என் பிள்ளைங்களை நான் வெளியே டூருக்கு எங்க கூட்டிட்டு போறதை விடவும் என்னுடைய பள்ளியை கொண்டு போய் கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. கிட்டத்தட்ட இப்ப நான் இருக்கிற தேனிக்கும் நான் படிச்ச பள்ளி வந்து இப்ப பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்கு, பொன்பரப்பின்னு ஒரு 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 ஊர்ல ஒரு கவர்மெண்ட் பள்ளி. அங்க என் குழந்தைங்களை என் பையனை கொண்டு போய் நான் காட்டினேன். இதை படிச்சதுக்கு அப்புறம் நான் கூட்டிட்டு போய், தம்பி தான் அம்மா படிச்ச ஸ்கூல் பார்த்துக்கோ, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் அம்மா படிச்சேன்னு சொல்லி காட்டும் போது ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது ஒரு எழுத்தாளர் எங்கேயோ ஒரு மூலையில இருக்க ஒரு மனுஷியோடைய மனசுல பேசி செயல்படவும் வைக்க முடியும் அப்படிங்கறத வந்து இந்த கதை மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய அந்த ஃப்ரெண்டுடைய நிலைமை என்னங்கிறதையும் நான் நேரடியா போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவளுக்கும் 2 குழந்தை இருக்கு, 2 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ கணவர் இல்லாம அவ இருக்காங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு இப் அதே மாதிரி எப்படி அந்த கதாநாயகன் யோசிச்சாரோ அப்படியே யோசிச்சேன். அவ்வளவு அவசரம், 16 வயசுல திருமணமாகி 46 வயசுக்குள்ள கணவன் இழந்து 2 பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சு அவசர அவசரமா வாழ்க்கையுடைய முடிவுக்கு வந்துட்டா, நம்ம எல்லாம் இப்பதான் துவக்கத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். அப்போ சாதாரண ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு விஷயத்த இவ்வளோ ஒரு தத்ரூபமா ஒருத்தனால எழுத முடியும், அந்த ஒரு எழுத்து ஒருத்தவங்களுக்கு செயல்பாட்டையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நானே உங்க முன்னாடி ஒரு சாட்சியா இருக்கேன். எப்ப நான் துணை எழுத்துல எல்லா கதைகளையும் வரிசையா படிச்சுட்டு வரும்போது என்னுடைய மனசு மிகவும் நெருடின ஒரு விஷயமா எனக்கு இந்த முத்துராஜும் இந்த சாக்பீஸ் ருசி அப்படிங்கிற அந்த கதையும் அப்படியே மனசுல நின்றுடுச்சு. அப்புறம் அவர் அந்த முத்துராஜை பத்தியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு, அந்த கதையோட கதாநாயகி முத்துராஜை பத்தியே யோசிக்கிறாரு. அவர் கையெல்லாம் நடுங்குது, போட்டோ எடுக்கிறாங்க. அன்னைக்கு முத்துராஜ் வந்து எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டிருக்கும் போது முத்துராஜ் மட்டும் காக்கி ட்ரெஸ்ல நின்று எங்கேயோ வெறித்தபடி அவன் போட்டோ எடுத்துட்டு இருக்கான், போட்டோ எடுக்க போஸ் கொடுத்துட்டு இருக்கான். இன்னைக்கு அந்த நிலைமையில நம்ம சிறப்பு அழைப்பாளர் இருக்காரு, போட்டோ எடுக்கிறாங்க, அவருடைய கண்கள் மட்டும் எங்கேயோ வெறித்து போயிருக்கு. எல்லாக்கிட்டையுமே அந்த போட்டோ இருக்குமா, 7வது படிக்கும் போது எடுத்த போட்டோ இருக்குமா இருக்காதான்னு தெரியல, ஆனா முத்துராஜ் வீட்டுல மட்டும் அந்த போட்டோ தொங்கி கொண்டே இருக்கும். ஏன்னா அவனுடைய பள்ளி படிப்பின் முற்றும் அப்படின்னு அந்த முற்றும் பெற்ற நாள் அந்த 7வது வகுப்பு. அதனால அந்த 7வது வகுப்பு அந்த போட்டோ எடுக்க முத்துராஜ் ஏன் அவ்வளவு விரும்பினான். இப்ப வரைக்கும் ஒவ்வொரு நண்பர்களையும் மத்தவங்க எல்லாம் படிச்சு நல்ல நல்ல இடத்துக்கு போயிட்டாங்க, நிறைய ஞாபகங்கள் நிறைய விஷயங்கள் மறந்து போச்சு, ஆனா முத்துராஜுக்கு மட்டும்
ஏழாயிரத்தனோடு படித்த அத்தனை மாணவர்களும் ரொம்ப அவன் கூட இருக்கிறதா அவனுடைய இருதயம் சொல்லிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் அவனுக்கு நல்ல ஒரு பாச பிணைப்பு இருக்கு, அந்த நட்பு தொடர்ந்துகிட்டே இருக்கு. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து அனுப்புறாங்கிறது கேள்விப்பட்டு ரொம்ப அவரு சந்தோஷப்படுறாரு. அவரு முத்தராஜ் பார்க்கல, நம்ம சிறப்படைப்பாளர் பார்க்கல, கேள்வி மட்டும் படுறாரு, அவன் முத்தராஜ் எப்படி இருக்கான் அப்படி இருக்கான். உண்மையாவே ஒரு கதைய படிச்சு அதை வாழ்க்கையில நான் அப்படியே அபியாசிக்கணும், அதை செய்யணும்னு எனக்கு தோணின ஒரு விஷயம்தான் இந்த சாக்பீஸ் ருசி. இத என்னால மறக்க முடியாது. இத படிக்கிற ஒவ்வொருத்தவங்களும் இந்த இவருடைய நம்ம ஐயாவுடைய கதை, ராமகிருஷ்ண ஐயாவுடைய கதை வந்து சாதாரணமா நாட்டில் நடக்கிற ஒரு சாதாரண நிகழ்வை எப்படி இவ்வளவு அழகா கதையா கொண்டு வந்து மனசுக்குள்ள அவரால் இறக்க முடியுதுன்னு தெரியல, ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒவ்வொரு கதைகளும் உணர்வு மிக்கதா இருக்கு. ஆனா சமீபத்துல என்னுடைய 27 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய எல்லா என்னுடைய பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிச்சு. அதனால எனக்கு இந்த அந்த பழைய நண்பர்களையும் பாக்குறேன், கரெக்டா என்னோட இந்த கதையும் நான் படிக்கிறேன். அதனால என்னுடைய மனசுல வந்து ரொம்ப நெருக்கமாயிட்டாரு. அதனால அவருடைய அனைத்து புஸ்தகங்களையுமே வாங்கி நான் படிக்கிறதுக்கும் என்னுடைய நிறைய தோழிகளுக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொடுக்கறதுக்கும் கூட இதனால எனக்கு ஒரு சந்தர்ப்பமா இது அமைஞ்சிருக்கு. தேனியில நான் மின்சார வாரியத்துல மின் பொறியாளரா இருக்கேன். ஆனா தமிழ் மேல கொண்டிருக்க காதலால தமிழ் மேலயும் நான் மிகவும் பற்றுடையவளா இருக்கேன். என்ன மாதிரி இந்த புஸ்தகம் மட்டும் இல்ல, ஐயாவுடைய எந்த புத்தகம் படிச்சாலும் அதுல இருக்கிற யதார்த்தம் உண்மையா சாதாரணமான ஒரு நிகழ்வு இவ்வளவு ஆழமா கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத நான் உணர்ந்துகிட்டேன். இது உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி. ஒரு சிறப்பான ஒரு அறிமுகம். ஏன்னா ஒரு எழுத்து நம் மனதில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எண்ண அலைகள் எப்பொழுதுமே வித்தியாசமானது. குழந்தைகளாக இருக்கும் பொழுது பெரியவர்களாக ஆசைப்படுகின்ற குழந்தைகள், ஆனால் அது அப்படி நடக்கின்ற பொழுது அதை ஏற்பதில்லை அல்லது அதை விரும்பக்கூடியதாக இருப்பதில்லை. எனவே அந்த எழுத்துக்கு காரணமாக இருக்கின்ற துணை எழுத்து, அதாவது கட்டுரை நூல், அந்த கட்டுரை நூலில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு கதை போக்கு, கதை தன்மை, அதை குறித்து மிக அழகாக தன் வாழ்வோடு அது பொருந்தி வருகின்ற தருணங்களை எல்லாம் ரசித்து எடுத்து நம்மிடையே பேசி இருக்கக்கூடிய கவிஞர் பொறியாளர் ரோஜாராணி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா.